அன்புக்குரியவர்களே, இறை புகழ்ச்சி என்னும் விவிலிய தொடரில் நிறைவாக நான்கு விவிலிய எச்சரிக்கைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று இரண்டாவது நாளாக இருமாப்பு நிறைந்த இறை புகழ்ச்சி என்ற ஒரு எச்சரிக்கையை விவிலியம் நமக்கு எடுத்து வைக்கிறது. ஆண்டவர் இயேசுவே இந்த எச்சரிக்கை நமக்கு தருகின்றார். ஆகவே நம்முடைய உதடுகளும் நம்முடைய உள்ளமும் இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்தினாலும் அந்த உள்ளத்தில் இருமாப்பு நிறைந்தால் அந்த இறை புகழ்ச்சியினால் பயன் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசுவே லூக்கான செய்தி 18:9-14 முடிய உள்ள பரிசேயரும் வரி தண்டுவோர் பற்றி உண்மையில் எடுத்துரைக்கின்றார். இந்த உண்மையில் பரிசேயர் கோவிலுக்கு செல்கின்றார், வரி தண்டுவரும் செல்கின்றார். இந்த பரிசேயருடைய இந்த இறை புகழ்ச்சியை பாருங்கள். அவர் இறைவனிடம் வேண்டுகிறார், கடவுளே, நான் கொள்ளைய நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவோரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றிதான் சொல்கிறார், ஆனால் பிறரோடு ஒப்பிட்டு அவங்கள மாதிரி நான் இல்லை என்று பிறரோடு ஒப்பிட்டு தன்னை உயர்த்தி நன்றி செலுத்துகிறார். அது மட்டுமல்ல, வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன் என்று தன்னையே உயர்த்தி கொடுக்கிறார். ஆகவே அவருடைய உள்ளத்தில் இருமாப்பு இருக்கிறது, கடவுளுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். இயேசு சொல்கிறார், அவர் அவருடைய மன்றாட்டு கடவுளால் ஏற்கப்படவில்லை, வரி தண்டுபவருடைய மன்றாட்டு தான் ஏற்கப்பட்டது. காரணம், அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவு இறை புகழ்ச்சி சொன்னாலும் எவ்வளவு கடவுளுக்கு நன்றி செலுத்தினாலும் நம்முடைய உள்ளத்தில் இருமாப்பு ஆணவம் அகந்தை இருந்தால் நம்மை நாம் கடவுள் முன்பாக தாழ்த்தி கொள்ளாவிட்டால் நம்முடைய இறை புகழ்ச்சி வீணாகிவிடும் என்பதை நாம் மனதில் கொள்வோமாக. விழிப்பாய் இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.